நல்லவை கெட்டவை நான் சொல்கிறேன், நல்லவை கெட்டவை அழகு அசிங்கம் அருவறுப்பு அவலட்சணம் இவைகள் வாழ்க்கையில் வந்து சர்வசாதாரணமாக எல்லோரு வாழ்க்கையிலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அவைகளை நாம் வாழ்க்கைக்கு ஏற்றால் போல் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் நம் கையில் தான் இருக்கிறது. அதனால் அது ஒரு பொருட்படுத்துவதற்கு ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பெருசுபடுத்தி பேசுகிறதுக்கோ அது ஒரு இசுவாக ஆக்குவதற்கு ஒன்றுமே இல்லை, அதில் எதுவுமே இல்லை. வாழ்க்கை என்றால் மனித வாழ்க்கையில் இவைகளெல்லாம் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நான் நம்மை பற்றி சிந்திப்பது என்பது எதை பற்றி சொல்கின்றேன்னா, நம்மிடத்தில் நமக்கு ஒரு ஒரு பிடிமான வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோளுடன் வாழ்கின்றோமா என்பது தான். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கணும், நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்பது சரியான முறையில் ஒரு நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். அது லட்சியமாக ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில். அந்த லட்சியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது ஆன்மீகத்திற்காக வேண்டிய ஆன்மீக வழியிலாகவும் இருக்கலாம், வாழ்க்கையின் லட்சியமாகவும் இருக்கலாம். வாழ்க்கை லட்சியம் என்று சொல்லும் பொழுது ஆன்மீகம் வாழ்க்கை லட்சியம் என்பது இரண்டுமே ஒன்று தான். இங்கே பயிற்சி அளிப்பதே வாழ்க்கையில் சிறப்பாக இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே சிறப்பாக எப்படி வாழ்வது, மகிழ்ச்சிகரமாக எப்படி வாழ்வது, அதே வேளையில் எப்படி நாம் வந்து இறை நிலையை இறை தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது என்பதை பற்றியான பயிற்சிகள் தான் இங்கே வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் நோக்கமே வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை சிறப்படைய செய்வது, இன்னும் மேலான சிறப்பை பெறுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பது, அதுக்கான வழிகளை உருவாக்கி கொள்வது. அப்படி என்றால் நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்போ தவறான வழியில் சென்று கொண்டு இருப்பவர்கள் பயிற்சி எடுத்துகிட்டு நான் தவறான வழியிலே நான் போய்கிட்டு இருப்பேன், எனக்கு பயிற்சி நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னா அது நிச்சயமாக முழுமையான பலனை பெற முடியாது, நல்ல சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் மனிதனுக்கு, அந்த தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. நாம் நினைத்தால் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம எண்ணத்தை நாம் எப்பொழுது நம்மளோட சிந்தனையை மாற்றிக்கொள்கின்றோமோ, நல்ல விதமான எண்ணங்களை நாம் எப்பொழுது மனதிற்கு நாம் மனதில் பதிவு செய்கின்றோமோ, கருத்தேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ, அவைக்கு ஏற்றாப்புல மனிதன் மாறிக்கொள்வார்கள். ஸ்ரீ